உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னடா காலை நம்ம வீட்டுக்கு தண்ணி குடிக்க வந்தது ஒரு அம்மா ஹரியாட்களோட வந்து கனியை தூக்கிடுச்சாம்ல. கன்னியாகுமரி பக்கம் போயிட்டு இருக்காவலா? நீ உடனே அப்பாக்கு உடங்குடிக்கு வெட்டுக்கிளிக்கு எல்லாம் போன் அடிச்சு ஊர்க்காரங்களை கூட்டு வர சொல்லு. சரி. தெரியாது நீ குழந்தையா இருக்கும் போதே உன்னை தூக்கிட்டு வந்துட்டாங்கம்மா. சொன்னா கேளுமா? ஆமாமா. விட்டுலாமா அப்பாடா ஊர் எல்லையே தாண்டியாச்சு. இனிமே கவலை இல்ல. டிரைவர் வேகமா போ. அண்ணாச்சி ஒரு ஆள் நிக்கிறான். அண்ணாச்சி அவன் தான் சண்முகமா இருக்கணும். அவன் அடிச்சு தூக்குடா. சரிங்க அண்ணாச்சி. ஐயோ அண்ணே வேண்டாம். அண்ணாச்சி ஒரு பொண்ணு வர நிக்குது அண்ணாச்சி. பொம்மளை எல்லாம் பாக்காத, யாரா இருந்தாலும் அடிச்சு தூக்கு. ஒரு ஊர் நிக்குதாச்சி. யாரா இருந்தாலும் பரவாயில்லடா, எத்தனை பேர் இருந்தாலும் பாக்காத, அடிச்சு தூக்கு. சரிங்க அண்ணாச்சி. ஏண்டா நிறுத்தின அண்ணாச்சி? அங்க பாருங்க அண்ணாச்சி, ஒரு போலீஸ் கன்னோட நிக்கிறான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஒப்படாத என்னஜே சர்வால், துப்பாக்கில எத்தனை குண்டு வச்சிருக்கிய? 9 குண்டு இருக்கு சர்வால். ஆனா இங்க 1, 2, 3, 4 5 பேர் தானே இருக்கானுவ? மிச்ச 4 குண்டு என்ன செய்ய போதிய? திரும்ப வந்தாங்கன்னா அதுக்கு வச்சுக்கலாம் சார்வால். சரி, ஆர்டர் இல்லாம பயர் பண்ணீங்கன்னா அது சட்டவிரோதம் இல்லையா? அபாயகரமான ஆயுதத்தோட தாக்க வந்தாங்க. கண்ணு முன்னாடியே ஒரு மைனர் பொண்ண பட்ட பகல்ல கடத்துறானுங்க. என்னோட தற்காப்புக்காகவும் அந்த புள்ளைய காப்பாத்துறதுக்காகவும் சுட்டா தப்பு இல்ல சார்வால். இலே ஒழுங்கு மரியாதையா எங்க வீட்டு பிள்ளைய விட்டுட்டு ஓடி போயிடுங்க. இல்ல அம்புட்டு பேரு தலையும் தரையில உருளா. டேய்
தைரியம் இருந்தா வந்து என் பொண்ண தூக்கிட்டு போனா பாப்போம். எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையை என் பொண்ணை இங்க விட்டுட்டு உன் மண்ணை பார்த்து போயிச்சாரு. இல்லன்னா மண்ணோட மண்ணா மக்கி போயிருவல. யாரு நினைச்சவன சிங்கம்ல ஏமாவன் வந்துட்டா வெள்ளையும் சொல்லையுமா காண்டாமிருகங்களை கூட்டிட்டு. இது ஏன் பொண்ணு? நான் பெத்த பொண்ணு. இவள யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வேலுமாணிக்கம், இப்ப நீ அந்த புள்ளிய விடல, ரொம்ப தப்பா போயிரும். விட்டுல விடல, நான் சுட்டுருவேன். ஒரு விஷயத்தை எல்லாம் நல்லா கேட்டுக்கிடுங்க, இவ தேன்மொழி இல்ல, என் தங்கச்சி செல்லக்கனி. இன்னொரு வாட்டி எவனாச்சும் தேன்மொழின்னு தேடி இந்த பக்கம் வந்தீங்க, பார்த்த இடத்திலேயே புதைச்சு புடுவன் ஜாக்கிரத. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, என்னன்னு சொல்லுங்க, ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? நீங்க இவ்ளோலாம் யோசிச்சு நான் பார்த்ததே இல்ல. பாரதி, வாசு வாசு வாசுவ பத்தி எதுக்கு கேக்குறீங்க? என்ன திடீர்னு? ஆமா பாரதி, வாசுவ பத்தி தான் காரணமா தான் கேக்குறேன். உங்களுக்கும் வாசுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பாரதி, ஒன்றும் இல்லை, உங்கள் ரெண்டு பேரும் லைஃப்பும் எப்படி இருந்தது? அவங்க வீட்டில் உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வாசுவை எப்படி பார்த்தாங்க? வாசு எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகுவார்? அப்படி ஜென்ரலாக கேட்கலாம் தான் திங்க் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்ன, வாசுக்கும் எனக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதான நீங்க என்ன கேட்க வரீங்களோ அதை நேரடியாவே கேளுங்க. அதை விட்டுட்டு ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? ஐயோ பாரதி, என்ன பேசுறீங்க நீங்க? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க எதையோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆதி, நீங்க என்ன கூப்பிட்டு வாசுவை பத்தி திடீர்னு கேக்குறதுதான் தப்பா இருக்கு. நீங்க இந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாது ஆதி. இப்ப என்ன, எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? அப்படி எல்லாம் எதுவும் கேட்கலங்க, ப்ளீஸ் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நானே சொல்லிடுறேன் ஆதி, இந்த நிமிஷம் வாசுக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. வாசு என்னை விட்டு போன நிமிஷத்துல இருந்து அவரை நான் கடவுளா நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பாரதி, என்ன பேசுறீங்க நீங்க? எங்க, நான் அந்த அர்த்தத்துல உங்ககிட்ட எதுவும் கேட்கலங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ப்ளீஸ் பாரதி. இல்ல ஆதி, எதா இருந்தாலுமே வெளிப்படையா பேசிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாதே. நீங்க
என்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்கு இவ்ளோ தயங்கி நான் பார்த்ததே இல்ல. முத தடவை என்கிட்ட இப்படி தயங்கி தயங்கி பேச வந்திருக்கீங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி அதுக்கு பதில் சொல்ற கடமையும் எனக்கு இருக்கு. அதனால்தான் நான் சொல்லிட்டேன். இப்போ உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாரதி கிட்ட எதுவும் பேச வேண்டாம். நம்ம ஏதாவது கேக்குறப்போ பாரதி வேற ஒன்ன புரிஞ்சுகிட்டு பேசுறாங்க. திரும்ப திரும்ப நான் இதைய பேசினா பிரச்சனை தான் வரும். இத பேசாம விடுறதுதான் நல்லது. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஒரு நிமிஷம் கவனிங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். ஓகே, குட். ஓகே. டேய் மச்சான், நான் திரும்பவும் கேட்கறேன்டா. டேய், எல்லாம் சரியா வரும்ல? டேய், ஏன்டா பயப்படுற? நான் சொன்னதை மட்டும் நீ கரெக்டா பண்ணு. ஓகே கேஷப், அப்பா தான். பேசு பேசு. அம்மாடி லதா. அப்பா சொல்லுங்கப்பா. எங்க அம்மா இருக்கீங்க? எனக்கு இத விட்டா வேற சாய்ஸே இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தா போதும். உனக்காக நான் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கேன். எனக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணு பாரதி, பிளீஸ். இந்த விஷயம் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னா அப்புறம் நீயும் ஆதியும் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்கோ பாரதி, பிளீஸ். ஏய், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஏய் பாரதி, சொன்னா கேளுடி. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க, போயிட்டு வாங்க. பிளீஸ் பாரதி, டென்ஷன் ஆகாம போய் ரிசீவ் பண்ணுங்க. தெரியும் பாரதி. மாப்பிளையோட ஆபீஸ்ல இவ்ளோ பேர் வேலை செய்றாங்களா? மாப்பிளை எங்கம்மா? நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டேன்பா, இப்போ வந்துருவாரு. சரிம்மா. குட் மார்னிங் சார். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். காவியா அக்கா நம்பர்ல இருந்து கால் வருது. ஐயோ, அக்கா எதுக்கு இப்ப போன் பண்றா? அக்காக்கு மறுபடியும் உடம்பு எதுவும் முடியலையோ? என்னாச்சு அக்கா? என்னாச்சு? ஹலோ அக்கா. இந்திரா, இந்திரா, நான் தான்மா, சுபா பேசுறேன். அக்கா சொல்லுங்கக்கா, என்னாச்சு அக்கா? காவியா அக்கா என்ன பண்றா? அக்காக்கு என்ன பண்ணுது? இந்திரா, நீ ஒன்னும் பதறாத. ஒன்னும் இல்ல, காவியா இப்பதான் தூங்குறா. அதான் அவ போன்ல இருந்து நான் உனக்கு போன் பண்றேன்.
அக்கா தூங்கிட்டாளா? அக்கா சாப்பிட்டாள அக்கா? ஆமாமா, பால் மட்டும் இப்ப குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா. இந்திரா, எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துருமா. நம்ம காவியாக்கு வேற எந்த ஞாபகமும் இல்ல. அப்பா அப்பான்னு அவரே தான் புலம்பிட்டு இருக்கா. இல்லக்கா, என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. நான் நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா, நான் அப்பாவை கூட்டிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். நான் எப்படியாவது அப்பாவை கூட்டிட்டு வந்துருவேன். அக்கா கிட்டயும் இதை சொல்லிடுங்கக்கா. சரி இந்திரா, நான் கண்டிப்பா சொல்றேன். அக்கா, ராகினியை மட்டும் அங்க வர விடாம கொஞ்சம் பாத்துக்கோங்கக்கா, ப்ளீஸ்க்கா. ஏ இந்திரா, இந்திரா என்னம்மா அழாத. இங்க பாரு, நான் காவியாவை நல்லபடியா பாத்துக்கிறேன். நான் சாமிய வேண்டிக்கிறேன். ஆனா நீ எப்படியாவது அப்பா மட்டும் பார்த்து கூட்டிட்டு வந்துருமா. ஒரு நிமிஷம் கவ்யா, ஒண்ணுமா, நீ படுமா, படுமா. அக்கா, ஹலோ, அப்பா வருவாருமா, நீ படுமா. ஒண்ணு இல்லம்மா, நீ படு, சொன்னா கேளு, படு. அப்பா வேணுக்கா, அப்பா வேணுக்கா. ஹலோ, என்னாச்சு கவ்யாக்கா, கத்திர சத்தம் கேக்குது. கவ்யா வேணும், நீ தூங்க, தூங்க. அக்கா, அப்பா எங்க? இங்க பாரு, இந்திரா தான் கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு போயிருக்கா. இங்க பாரு, நான் இந்திரா கிட்டதான் போன்ல பேசிட்டு இருக்கேன். நீ பேசுறியா? ஒரு நிமிஷம் இந்திரா. காவியா அக்கா கிட்ட கொஞ்சம் போன் குடுக்கறீங்களா? சரி, வா, எந்திரிச்சுக்கோ. காவியா, பாத்து பாத்து. இந்திரா இரு, காவியா கிட்ட பேசு. ஒரு நிமிஷம் பேசு, பேசு, பேசு. ஹலோ அப்பா, அப்பா, அக்கா, இந்திரா, அப்பா எங்க? அக்கா, நான் இந்திரா தான் அக்கா பேசுறேன். இப்போ நான் அப்பாவை கூப்பிடதாங்க போயிட்டு இருக்கேன். நான் வரும்போது அவரை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவேன். சரியா அக்கா? நிஜமா கூட்டிட்டு வந்துருவேன்ல, என்ன ஏமாத்த மாட்டேன்ல? இல்லக்கா, நிச்சயமா ஏமாத்த மாட்டேன்க்கா. நான் கூட்டிட்டு வந்துருவேன், நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவேன். எதுவும் கவலைப்படாம தூங்கு. நான் அதுக்குள்ள அப்பாவை பார்த்து கூட்டிட்டு வந்துறேன். ப்ளீஸ்க்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கா, ப்ளீஸ். இல்ல, நான் தூங்க மாட்டேன். எனக்கு அப்பா வேணும். நான் அப்பா கிட்ட ஒண்ணு சொல்லணும். என் நிலைமை என் அப்பா கிட்ட சொல்லணும். அப்பா, உங்க பொண்ணு அவ குழந்தைய தொலைச்சிட்டான்னு சொல்லி அழணும். காவியா அக்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ் அழாதக்கா, ப்ளீஸ்க்கா. அக்கா இங்க பாரு, நான் சொன்ன நீ கேப்பல்ல? சொல்லு, சொல்லு. இங்க பாரு, இங்க பாரு, நீ பேசாம பக்கத்துல சுபா அக்கா சொல்றத கேட்டுட்டு அமைதியா தூங்கு. சரியா? நீ கண் முழிச்சு பாக்கும் போது கண்டிப்பா நான் அப்பாவோட அங்க இருப்பேன். சரி, குட, நீ படு, முதல்ல படு, படு, படுத்துக்கோ. பாத்து, பாத்து. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏன் கா இப்படி நடந்துச்சு? இது எப்படி எனக்கு மாத்துறதுன்னே தெரியலையே. நான் வேற அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். எப்படி கூட்டிட்டு போறேன்னு தெரியலையே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஷோ நல்லா மாட்டிக்கிட்ட. கௌதம் அம்மாவும் கோர்ட்ல வர காத்துட்டு இருப்பாங்க. அம்மா அப்பாவை வீட்டு கூட்டிட்டு போயிடலான்னு நம்பிக்கையோட இருப்பாங்க. இப்ப என்னால என்ன பண்ண முடியும்? எல்லாமே கைமீறி போயிடுச்சே கடவுளே. இங்க வேற யாருமே இல்ல. இவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. நான் எப்படி எங்க போய் கண்டுபிடிக்கிறது? போனும் ரீச் ஆக மாட்டேங்குது. எந்த ஆதாரமும் இல்லாம அப்பாவை எப்படி வெளியே விடுவாங்க? ஐயோ, கிடைச்ச எல்லாத்தையுமே கோட்டை விட்ட. அக்காவையும் அவ வாழ்க்கையும் காப்பாத்தணும் தானே நான் இவ்வளவு போறேன்னு. இல்லனா அன்னைக்கே கதிர் மாமா கிட்ட இருந்து நான் பிரிச்சு கூட்டிட்டு போயிருப்பேனே. இந்த குழந்தைக்காக தானே அக்காவும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா. இப்ப அப்பாவும் இல்லாம வீட்டுக்கு போனா காவி அக்கா ரொம்ப ஒடிஞ்சு போயிருவா. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, டைம் வேற போயிட்டே இருக்கேன் கடவுளே. அம்மா,
நீ வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னமா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க? அண்ணா அண்ணா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. இப்ப நான் கோர்ட்டுக்கு போகணும். ஆனா நான் கோர்ட்டுக்கு போறதுக்கான எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்ல. என் அப்பாவை நான் எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போய் என் அக்கா முன்னாடி நிப்பாட்டணும்னா என்ன பண்றதுன்னே புரியாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கேன். தோ இந்த வீடு பூட்டி இருக்கிற மாதிரி என்னோட எல்லா நம்பிக்கையும் பூட்டி இருக்குண்ணா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. இங்க பாருங்கம்மா, நீங்க யாரு எவருன்னு தெரியாது எனக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுதுமா, ஒரு நிமிஷம் இருமா. தண்ணி குடிமா. வேண்டாம் அண்ணா. இந்தாமா குடிமா முதல்ல. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இங்க பாருமா, உன் நம்பிக்கை தாமா உன்னை காப்பாத்தும். நீங்க எதுல நம்பிக்கையா இருக்கீங்களோ அத நினைச்சு கும்பிடுங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும். வருத்தப்படாதம்மா, வாமா. கடவுளே, எங்க அப்பா நேர்மையானவர். இப்ப என் அப்பாவை காப்பாத்தி ஆகணும். ஏதாவது ஒரு வழி காட்டு சாமி. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சென்ன ஆண்டி, எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீங்க எதுவுமே பண்ணாம சைலண்டா இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அனன்யா. ஆனா இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கவே கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஆண்டி, எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க விஸ்வா மனசு ஹர்ட் ஆகாம இந்த எங்கேஜ்மெண்ட்டை எப்படியாவது நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க. சரி, அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். அந்த மாதிரி செய்றீங்களா? இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நான் சொல்றது வொர்க் அவுட் ஆகும் ஆண்டி. விஸ்வா, நான் இந்த மாதிரி மாடர்னா இருக்கிறதான உங்களுக்கு பிடிக்கல. அவ ட்ரெடிஷ்னலா இருக்கா, ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்றான்னு அவளை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நானும் அதே மாதிரி வந்து உங்களை அட்ராக்ட் பண்றேன். கண்டிப்பா என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்துட்டு நீங்க இம்ப்ரெஸ் ஆவீங்க. கே அன்பரசி, காலேஜுக்கு இன்விடேஷன் வைக்கவா போயிருக்க? வரண்டி, நானும் வரேன். அங்க விஸ்வா என்னை பார்த்துட்டு எப்படி அசந்து போவார்னு மட்டும் பாரு. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அப்புறம் விஸ்வா சார் வேற கல்யாணம் பண்ணிக்க போற. லைஃப்ல சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம் உனக்கு கிடைச்சிட்டே இருக்குப்பா. ஆமாண்டி, எல்லாமே அந்த முருகன் அருளால நடக்குது. இதை விட எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. நீ பட்ட அவமானத்துல சாதனையா மாத்திட்டப்பா. உன் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. பின்ன சும்மாவா? வருங்கால இன்ஸ்பெக்டர், யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அன்பரசி பாத்துப்பா. சரி, எல்லாருக்கும் போய் பத்திரிக்கை கொடுக்கணும், நான் கிளம்புறேன். அந்த வசந்த் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஏதாவது பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவான்னு தான் நினைக்கிறேன். அப்படியே இல்லனாலும் நீ அனுப்பின ஆளுங்க அந்த கஸ்தூரியை மட்டும் கொன்னுட்டாங்கன்னு வெச்சுக்கோ, இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. சரி, நீ இத பத்தி பேசுனியா? யாராவது பண்ணாங்களா? அங்க ஒரு சிக்கல் ஆயிடுச்சுடி. இங்க பாரு,
யாரு வீட்டுக்குள்ள வந்தாலும் ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கன் லோட் பண்ணி தான வச்சிருக்க? எல்லாம் ரெடியா இருக்குடா. யாராவது வந்தா போட்டு தள்ளலான்னு பார்த்தா ஒருத்தரையும் காணுமே. டே, ஏதாவது கேஸ் வந்துட போதுடா. டே, எது வந்தாலும் சந்திரசேகர் சார் பாத்துக்கிட்டு போறாரு, நீ எதுக்குடா கவலைப்படுற? ஓட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். டேய், அவன் மட்டும் தனியா இருப்பா, கழுத்தாரத்தை போட்டு போலான்னு வந்தா துப்பாக்கி வச்சிருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் இருக்கானுங்க. நம்ம வெறும் கத்திய மட்டும் தான் வச்சிருக்கோம். முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகி கிளம்பிடலாம். விஷயத்த மங்காக்காக்கு போன் பண்ணி சொல்லிடலாம். ஆமாடா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க அம்மா வந்து பார்த்து சொல்லுங்க. ஓபன் பண்ணுங்க. ஓகே சார், நீங்க கிளம்புங்க சார். கிளம்புங்க, கிளம்புங்க, மூடுப்பா. அவர்தான் போன் பண்றாரு. அத்தைக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. ஹலோ. அது அம்மா இல்ல. அம்மா எங்கேயோ நல்லா இருக்காங்க, சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவாங்க. சந்தோஷங்க. நான் கும்பிட்டு சாமி என்ன கைவிடல, கண்டிப்பா அத்தை வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்பா எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்லிடுங்க. சரிங்க, நான் மாமா கிட்ட சொல்லிடுறேன். மாமா, மாமா. என்ன தீபா, கார்த்திக் ஏதாவது போன் பண்ணானா? என்ன சொன்னா? அது அத்தை இல்லையா மாமா? கடவுளே, என்னை கைவிடல. அந்த கடவுள் என்ன ஏமாத்திட்டாரு. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல. விட மாட்டேன், நீ வேணா பாரு. இது எப்படியாவது நான் உண்மையாக்குறேன் பாரு. உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகல சார், அவங்க நல்லா தான் இருக்காங்க போல. கண்டிப்பா அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீங்க லீகலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, கூடிய சீக்கிரம் கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கிளம்புங்க சார். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார், சார், சார். சாரி, என் அம்மா நினைச்சிட்டேன். பரவாயில்லப்பா.
சார் சார். ஆ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க என்ன சார் இங்க? ஏதாவது பிரச்சனையா சார்? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இல்லை சார், நான் கூப்பிட கூப்பிட நீங்க கவனிக்காம போனீங்க. அந்த அம்மாவை பார்த்து பேசிட்டு ஏதோ அப்செட்டா வரீங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, சொல்ல இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல சார். இல்லை அது பரவாயில்ல சார், உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லை, வீட்டில் ஒரு பிரச்சனை, அம்மாவை காணும். அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. அதான் யாரை பார்த்தாலும் அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு சார். உங்கள் நல்ல மனசுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது சார். கண்டிப்பாக அவங்க திரும்பி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க சார். ஏதாச்சும் குடிக்கிறீங்களா சார்? ஜூஸ், சர்பத்து, சோடா ஏதாவது வாங்கிட்டு வரவா சார்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்துடுவாங்க சார், நீங்கள் தைரியமாக போங்க. தேங்க்யூ. கடவுளே, பல பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன் எப்பவுமே நல்லா இருக்கணும். அவங்க அம்மா சீக்கிரம் கிடைச்சிடணும். நீ தான் கருணை காட்டணும். சீக்கிரம் திரும்ப வரணும், இல்ல அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியணும். அதுக்கு நீ தான் வழி காட்டணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாரி, என்ன மாரி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள வெளியே வந்து நிக்கிற, டயர்டா இல்லையா? நீ வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எல்லாம் தேவையே இல்லை ஹஸ்பண்ட் சார், நான் டயர்டாலாம் ஒன்றும் இல்லை. சொல்ல போனா இயற்கை அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வந்ததுல ரொம்ப உற்சாகமா இருக்கேன். நீங்க தான் கார் ஓட்டிட்டு வந்திருக்கீங்க, நீங்க வேணும்னா ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா கோயிலுக்கு போலாம். எனக்கு ரெஸ்ட் எல்லாம் தேவையில்ல மாரி, நான் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன். நீ ஃப்ரெஷ் ஆயிட்டேனா நம்ம காட்டை மனம் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க ஹஸ்பண்ட் சார். இப்பவே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா நைட் குள்ள கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்படியே பண்ணிடலாம் ஹஸ்பண்ட் சார். சரி வா. மாரி, ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஹஸ்பண்ட் சார். இன்னும் கொஞ்ச நாள் தான். என் வயித்துல இருக்கிற தேவி அம்மாவை நீங்க கையால தூக்கி கொஞ்ச போறீங்க. ஆமா மாரி, இத கேக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க ஹஸ்பண்ட் சார், நம்ம அம்மன் கோயிலுக்கு போலாமா? சரி வா. மாரி, பூஜைக்கான திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல? எல்லாம் கார்லயே இருக்கு ஹஸ்பண்ட் சார். சரி, போட்டுங்க. வா போலாம். காட்டம்மன் கோயிலுக்கு எப்படி போகணும்?
ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் பூசாரி ஐயா. ஆமா வணக்கம். பூஜை மட்டும் பண்ண போறீங்களா இல்ல பொங்கலும் வைக்க போறீங்களா? பொங்கல் வச்சு பூஜை பண்றோம் பூசாரி ஐயா. உங்களை பார்த்தா வெளியூர் மாதிரி தெரியுதே, இப்பதான் முதல் தடவை வரீங்களா? ஆமாங்க பூசாரி ஐயா. என் மாமியாரு இவர் வயித்துல இருக்கும் போது இந்த அம்மனை வழிபட்டிருக்கிறதா என் மாமா நேத்துதான் சொன்னாரு. அதான் குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு அம்மனை கும்பிட வந்திருக்கோம். அப்படிங்களா? ரொம்ப பழங்காலத்து கோயில் மாதிரி இருக்கு. ஆமா தம்பி, ஒரு 150-200 வருஷம் இருக்கும். அவ்வளவு பழைய கோவிலா? ஆமா தம்பி, இந்த கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. எல்லாரும் இந்த அம்மனை காட்டம்மன் காட்டம்மன் சொல்றாங்க. ஆனா இந்த அம்மனோட பேரு சந்தான விருத்தி அம்மன். சுமார் 150-200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலை மேல இருந்த காட்டு மக்களுக்கு ராஜாவா இருந்தவரு பொம்முராஜு. அவரோட சம்சாரம் பொம்மக்கா. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா அவங்களுக்கு குழந்தையே இல்ல. ராஜாவுக்கு வாரிசு வேணும்ல, அதனால பொம்மக்கா வேண்டாத சாமியே இல்ல. அதுக்கப்புறம் பொம்மக்கா இங்க சின்ன அம்மனா இருந்த சந்தான விருத்தி அம்மனை வழிபட்டு கர்ப்பமானாங்க. இந்த மலை மேல இருக்க காட்டு மக்கள் எல்லாரும் அத திருவிழா மாதிரி கொண்டாடுனாங்க. வாரிசு வரப்போறத நினைச்சு சந்தோஷமா இருந்தப்ப பிரசவ நேரம் வந்துருச்சு. நல்லபடியா பிரசவம் ஆகணும்னு தாயும் பிள்ளை நல்லா இருக்கணும்னு மொத்த மக்களும் வேண்டிக்கிட்டாங்க. பிரசவம் கொஞ்சம் சிக்கலா இருக்குன்னு பிரசவம் பார்த்த மருத்துவச்சியே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பொம்மக்காவை இங்க கூட்டிட்டு வந்து இந்த சந்தான அம்மன் கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாரும் கோயிலுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு வந்து பார்த்தப்ப இங்க அழகான ஆண் குழந்தை பிறந்திருந்தது. ஆனா பொம்மக்கா உயிரோட இல்ல, அந்த அம்மன் கிட்டயே போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் பொம்முராஜு இங்க சின்னதா இருந்த அம்மனுக்கு இவ்வளவு பெரிய உருவத்தை கொடுத்தாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க இந்த அம்மனை வழிபட்டா நல்லபடியா பிரசவம் ஆகுது. குழந்தை இல்லாதவங்க வந்து வேண்டிக்கிட்டா நல்லபடியா குழந்தை பிறக்குது. இந்த அம்மனை பத்தின விவரத்தை சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷங்க பூசாரி ஐயா. நல்லதுமா. ஏற்கனவே பத்த வச்ச அடுப்பு இங்க இருக்கு. காட்டுல சுள்ளி பொறுக்கிட்டு வந்து நீங்க பொங்கல் வைக்க ஆரம்பிங்க. சரிங்க பூசாரி. சரிமா சரிங்க சார். நீங்க இங்க இருங்க, நான் போய் சொல்லி பொறுக்கிட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம், நான் போய் பொறுக்கிட்டு வந்துடுறேன், நீ இரு. சரி. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, சரண்யா அன்னைக்கு இன்னைக்கு டாக்டர் செக்அப் இருந்துச்சு. இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம அத்தை என் கூட சண்டை போட நம்ம கடைக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஒண்ணு. இந்த கடையை நீ இப்பவே காலி பண்ற. இல்ல இந்த கடை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா என் மக உன் கழுத்துல கட்டின தாலியாவது கொடுத்துட்டு நீ எக்கேடோ கேட்டு தொலடி. என்னை ஏதாச்சும் அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருங்கன்னு தான் சரண்யா அண்ணி சொன்னாங்க. ஆனா அவங்க அங்க போறதை விட நம்ம வீட்லயே இருந்தா சரண்யா அண்ணிக்கு ஆறுதலாவும் பாதுகாப்பாவும் இருக்கும் நினைச்சுதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தம்மா. நீ நல்ல விஷயம்தான் பண்ணிருக்க. வாயும் வயிறுமா இருக்கிற இந்த நேரத்துல சரண்யாவை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அந்த வசதியெல்லாம் ஆசிரமத்துல கிடைக்காது. சரண்யா, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. இத ஓ வீடு மாதிரி நினைச்சுக்கோ. இங்க உனக்கு ஒரு குறைய வராம நாங்க பாத்துக்கிறோம். சக்தி, சரண்யாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சம்பந்தி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிடு. அதுக்கு ஒன்னும் அவசியமே இல்லம்மா.
சரண்யாவை இங்க தான் கூட்டிட்டு வந்திருப்பானு அம்மா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. சரண்யாமா, அம்மா அங்க பயங்கர கோவத்தால் கத்திக்கிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியுமா அது? அவங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சா கூட இனிமே நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். உன் முடிவை நான் மாத்திக்கணும்னு சொல்ல வரலம்மா, ஆனா நீ சக்தியால தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்லி அம்மா அங்க சக்தியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. பூஜா அவங்களை ஏத்தி விட்டுருப்பான், அதான் அவங்க என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத. ஏய், அது எப்படி கண்டுக்காம விட முடியும்? சரண்யா வேற மாசமா இருக்கா, இந்த மாதிரி நேரத்துல இவளை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லி அம்மா அங்க பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இந்த பிரச்சனை வேற நீ இழுத்து போட்டுக்கிட்டு இருக்க. சக்தி ஒன்னும் என்ன அங்கிருந்து கூட்டிட்டு வரல, எனக்கு அங்க இருக்கிறதுக்கு பிடிக்காம நான் தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அது அம்மாவுக்கு புரியலையம்மா, சக்தி தான் என் பொண்ணை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான்னு அங்க அம்மா தேவையில்லாம கத்திட்டு இருக்காங்க. வெற்றி, நீ கொஞ்சம் அமைதியாரு, அடுத்து என்ன பண்ணலான்னு நம்ம யோசிப்போம். எனக்கு ஒண்ணுமே புரியல சக்தி. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே வந்த, இப்ப சரண்யா வந்திருக்கா, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. எல்லாம் நல்லபடியா தான் முடியும், நீ ஒன்னும் கவலைப்படாம என் கூட வா, நம்ம வெளியில போயிட்டு வருவோம். சக்தி, சரண்யா எங்க இருக்கா? சம்பந்தி வேற உன் மேல கோவத்துல இருக்காங்க, இந்த நேரத்துல நீ எங்க போக போற? நான் போயிட்டு வந்து சொல்றேம்மா. ஏ சக்தி, எங்க போறோம்? வா சொல்றேன், வா. எங்க போறா இவ? யமுனா, இந்த பேக் எடுத்துட்டு போய் உள்ள வைமா, நீயும் போமா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை, ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் சக்தி, இருடி. என்ன? ஏய், இங்க இருந்து குடிச்சு வந்த, வா சொல்றேன், வா. வாங்க மேடம், நம்ம கிட்ட கிச்சனுக்கு வேண்டிய பொருள்லாம் இருக்கு, அதுவும் ஆஃபர்ல இருக்கு, பாக்குறீங்களா மேடம்? நாங்க அதெல்லாம் பார்க்க வரலனா, பேட்டரியில வர்க் பண்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பார்க்க வந்திருக்கோம். ஏய், என்ன என்ன வாங்க போற? எதுவும் சொல்லாம சஸ்பென்ஸங்க கூடிட்டு வந்திருக்க. வாங்கும்போது பார் வெற்றி. ச்சே, இந்த பொண்ணுங்களே இப்படிதான், வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதுவும் இந்த பொண்டாட்டிங்க ரொம்ப தெளிவு. வெற்றி, கோவப்படாத. பேட்டரியில வர்க் பண்ற ஒரு சின்ன ஃபேன் இருக்கா? ஆ இருக்கு மேடம். ஆ கொஞ்சம் காட்டுங்க. ஆ இந்தாங்க. ஆ இத பேக் பண்ணிடுங்க. சரி மேடம். ஆ அண்ணா, மஸ்கிட்டோ பேட் இருக்கா? ஆ இருக்கு மேடம். ஏய், இதெல்லாம் வாங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? ஆமா, இப்ப எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க? ஏய், இதெல்லாம் எனக்காக வாங்கல, அன்னிக்காக வாங்கிட்டு இருக்க. ஏய், சரண்யாவுக்காக இதெல்லாம் வாங்குற? ஆமா. என்னடி சொல்ற வெற்றி? அன்னி உங்க வீட்டுல வசதியா வாழ்ந்தவங்க, அந்த வசதியெல்லாம் எங்க வீட்டுல இல்ல, அதுக்காக அவங்க வாயும் வயிறுமா இருக்காங்க, கஷ்டப்பட விட முடியுமா என்ன? அது முடியாதுல, அதனாலதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பேட்டரியில ஓடுற மாதிரி சின்ன ஃபேனு, சின்ன ஏர் கூலர், இந்த மஸ்கிட்டோ பேட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் சரண்யானி கிட்ட கொடுக்க போறேன். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. என் தங்கச்சிக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சு பார்க்காத விஷயத்த கூட நீ செய்யற. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல. சரண்யாவுக்கு நீ அண்ணி இல்லை, அவளை பெத்தெடுக்காத இன்னொரு அம்மா. அண்ணா, இதெல்லாம் பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். பேட்டரியில ஓடுற ஒரு சின்ன ஏர் கூலர் இருக்கா? இருக்கு மேடம், 2-in-1 இருக்கு மேடம். அதோ பாருங்க. பாருங்க மேடம். வெற்றி, இது நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி, இத கூட பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். நான் உன்ன கேக்கட்டுமா?
இல்ல பேசாம நானும் கூட உன் வீட்லயே வந்து செட்டில் ஆயிருட்டுமா? ஏய் என்ன அப்படி பாக்குற? நிஜமா தான் சொல்றேன், என் அம்மாவை விட்டுட்டு நானும் அப்படியே வந்துடுறேன். அப்படியே சந்தோஷமா உன் நிழல்ல அப்படியே உன் கூடவே இருந்துடுறேன். இல்ல வெற்றி, நீ அத்தை வீட்டுலதான் இருக்கணும், எங்க வீட்டுக்கு வர வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? சரண்யாவை நல்லபடியா பாத்துக்கிற, என்னையும் நல்லா பாத்துக்குவதானே. உன்னை நான் காலம்புற நல்லா பாத்துப்பேன் வெற்றி, ஆனா நீ உங்க அம்மாவை விட்டுட்டு வரக்கூடாது. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா மருந்து வேலை செய்யுது. ஆமாண்டி, பிளான் வொர்க் அவுட் ஆகுது. வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும். நம்ம ரூம்ல இருக்கு, அங்க போங்க. சரி பெரியம்மா, நீங்க உட்காருங்க, நம்ம விளையாடலாம். வேற யாராவது வரதுக்கு முன்னாடி அவன் கழுத்துல கிடக்குற அந்த லாக்கெட்டை எடுத்துடணும். ஓகேம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ யாராவது வராங்களான்னு மட்டும் வாட்ச் பண்ணிட்டே இரு, சரியா? ஏய், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அவன் கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ் ஆனதுக்கு அப்புறம் போய் அதை எடுத்துடலாம். அப்பா, ஏய் இப்ப போ, ரொம்ப நேரம் ஆக்காம சீக்கிரமா எடுத்துற. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் கொண்டாட்டத்துல இருக்கும் போதே நாமளும் போய் சேர்ந்துக்கணும். போ போ. சரிம்மா. நாங்க இருக்கும் போதே நீ தமையந்தைய தேடி கண்டுபிடிச்சிருவியா? இனிமே நீ எப்படி அவளை தேடுறன்னு நாங்களும் பாக்குறோம். இந்தா பத்திரமாவே. ஏய், இந்த லாக்கெட்ல இருக்கிறது அவதானே? ஆமாமா. அப்பாடா, இந்த ஆராதனா இதுவரைக்கும் எதுலயாவது சொதப்பிருக்காளா? சொல்லு. இதே மாதிரி அங்க வந்து எல்லாரும் முன்னாடியே வாயை விட்டுறாதண்ண. ஒழுங்கா வாயை முடிட்டு அமைதியா இருக்கணும், புரியுதா? இப்ப இதை நீ என்கிட்ட சொல்லணுமா? அதெல்லாம் மூச்சே விட மாட்டேன், கவலைப்படாத. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்போது.
நான் உண்மையா ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு உங்க தம்பிய கூட்டி போங்க. நான் என்ன தடுக்கவா போறேன்? யோ, அவன் கையில ஹேண்ட் கேப் போட்டு கூட்டிவாயா. என்ன சம்பந்தமும் இல்ல. நான் சொல்றத கேளுங்க சார். என் பையனுக்கு போதை பொருள்னால என்னன்னு தெரியாது சார். யாரோ அவனை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். சார், தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க. அவனுக்கு ஒண்ணு தெரியாது. ஆமா, அதான் உங்க பையனுக்கு போதை பொருள்லாம் என்னன்னே தெரியாதுல்ல. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு உங்க பையனை கூட்டு போங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆட்டம் போட்டாளுங்க. ஆண்டவன் எப்படி வச்சான் பாத்தியா ஆப்பு? இதுக்குதான் நம்ம வைத்தறிச்சல்லாம் கொட்டிக்க கூடாதுங்கிறது. பரவாயில்ல ஆராதனா, நம்ம வைத்தறிச்சல் எவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. வா வா, போய் பார்க்கலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. எஸ் மேம். வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன கண்டிஷன்லாம் சொல்லிட்டீங்களா? தாத்தா, எங்க துஷ்டாவிகள் இருக்குன்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த கருவிகளை வீடு முழுக்க வச்சு செக் பண்ண போறாங்களாம். அதனால வீடு முழுக்க அவங்களோட கருவியை பொருத்த போறாங்க. நம்ம வீட்ல ஒருத்தர் உடம்புல கூட அது இருக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால நம்ம எல்லாருமா ஒரே இடத்துல, அதாவது ஒரே ரூம்குள்ள ஒன்னா இருக்கணும். அந்த ரூமை இவங்க லாக் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி வெச்சதுக்கு அப்புறமா அவங்க கருவிகளை வீடு முழுக்க மாட்டி அது ஒரு மானிட்டர்ல வாட்ச் பண்ணுவாங்க. அதே மானிட்டர் நம்ம ரூம்குள்ளயும் இருக்கும். அதுல என்ன நடக்குதுன்னு நம்மள பாத்துக்கலாம். எங்கேயாவது ஒரு சின்னதா அசைவு இருந்தா கூட, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தா கூட, அந்த துஷ்ட ஆன்மாக்களோட சின்ன மூமெண்ட், இப்படி எதுவா இருந்தாலும் அந்த கருவி நமக்கு காட்டி கொடுத்துரும்னு சொல்றாங்க. அத சயின்டிபிக்கா நமக்கு எப்படி பண்றாங்கன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க தாத்தா. எனக்கு சந்தேகமே வருது. இவர் செக் பண்ணி பார்த்தாதான் என்ன, இப்போ தான் செய்யறது தப்புன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தமன்னாவுக்கே தெரிய போகுது. யாரு தப்புங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிடும். நீங்க உங்க வேலை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஏ குட்டி பிசாசே, இன்னும் கொஞ்ச நேரம் தான். உன்னையும் உன்னை கூப்பிட வந்திருக்கிற இந்த பொம்பளையும் யாருன்னு நிரூபிச்சு காட்ட போறேன். நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது தம்மண்ணா. நீங்க எல்லாரும் ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க, நான் மானிட்டர் வந்து கனெக்ட் பண்றேன். நான் வெளியில எங்க ஹால்லயே இருக்கேன் தமன்னா. இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா தேவைப்படும்ல, நான் இங்க இருந்து கோஆர்டினேட் பண்றேன். ஓகே. இந்த ரூம் விட்டு பாப்பாவும் அண்ணன் லட்சுமியும் நைஸா எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சோ ஒரே அமுக்கம் அமுக்கிட வேண்டியதா. அதுக்காகத்தான் நான் வெளியவே நிக்கிறேன். இந்த டிவில எல்லா சிசிடிவி கேமராவையும் கனெக்ட் பண்ணிருக்கேன். நீங்க இத கூர்ந்து கவனிங்க. இதுல துருசக்தி வந்தா கண்டுபிடிச்சிடலாம். வெளியில இருக்கிற மானிட்டர நான் போய் பாத்துக்கிறேன். ஏய், நீ அங்க மாட்டிட்டல்ல, நீ அங்க போய் பாரு. தமனா, எல்லா கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த இடத்துல பேய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே பீட்டர். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அபி,
கமல் தண்ணீர்ல முழுகிறார். தமிழ், தண்ணில தமிழ், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? தமிழ், 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 எழு வா, ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். அப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கார்ல. தமிழ், கேக்குதா? தமிழ், தமிழ், இல்ல தமிழ், உனக்கு எதுவும் ஆகாது. தமிழ், தமிழ், எழு, என்ன பண்ற? பார்த்தா தெரியல, சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எழு, சிபிஆர் பண்ற அளவுக்கு ஒண்ணும் சீரியஸா தெரியல. ஒரு நிமிஷம் பொறுமையாயிரு, அவளே எழுந்துப்பா. மனோ, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? இவ மூச்சே இல்லாம இருக்கா? எப்படி பொறுமையா இருக்க சொல்ற? தமிழ், தமிழ், கவின், தமிழ், கவின் நல்லதா இருக்கா? கவினுக்கு தான் நீச்சல் தெரியுமே, நீ ஏன் குதிச்ச? ஏமா பாப்பா, உங்க அம்மா கிட்ட கேட்டக்கறன்னு சொல்லி கோவப்பட்ட? ஏமா, எந்த ஊர்லமா கேட்டக்கறா இருக்கிறவங்க குழந்தைங்களை உசுறு குசுறா பாத்துக்குவாங்க? அந்த பொண்ணுக்கே நீச்சல் தெரியல, ஆனா அந்த பையனுக்காக தான் உயிரே கொடுக்க துணிஞ்சிருக்கா. இந்த மாதிரி மனசு யாருக்கும் வராதுமா? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அபி, தமிழ் தண்ணீர்ல முழுகிறார். தமிழ், நினைச்சுதான் தமிழ் தண்ணியில குதிச்சா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எதுவுமே தெரியாத பி. மறுபடியும் என்ன சொதப்பிடுச்சு?
கவின் தள்ளி நில்லு. தமிழ், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? தமிழ், தமிழ், தமிழ். எழு, வா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். அப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கார்ல. தமிழ் கேக்குதா? தமிழ், தமிழ். என்னாச்சு டாடி? இல்ல தமிழ், உனக்கு எதுவும் ஆகாது. தமிழ், தமிழ். என்ன பண்ற? பார்த்தா தெரியல, சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிபிஆர் பண்ற அளவுக்கு ஒண்ணும் சீரியஸா தெரியல. ஒரு நிமிஷம் பொறுமையாயிரு, அவளே எழுந்துப்பா. மனோ, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? இவ மூஞ்சே இல்லாம இருக்கா? எப்படி பொறுமையா இருக்க சொல்ற? தமிழ், தமிழ், கவின், தமிழ். கவின் நல்லதா இருக்கா? கவினுக்கு தான் நீச்சல் தெரியுமே, நீ ஏன் குதிச்ச? பாப்பா, உங்க அம்மா கிட்ட கேட்டேன் சொல்லி கோவப்பட்ட? ஏமா, எந்த ஊர்லமா கேட்டக்கரா இருக்கிறவங்க குழந்தைங்களை உசுறு புசுரா பாத்துக்குவாங்க? அந்த பொண்ணுக்கே நீச்சல் தெரியல, ஆனா அந்த பையனுக்காக தான் உயிரே கொடுக்க துணிஞ்சிருக்கா. இந்த மாதிரி மனசு யாருக்கும் வராதுமா? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? ஏதோ நடந்து முடிஞ்ச விஷயம் ஏதோ சொன்னீங்க, அப்புறம் ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? முருகன், அதுக்கு இல்ல, அது கொஞ்சம் பர்சனலான விஷயம். சரியான நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்றேன். ஓகே மேடம், உண்மையிலேயே நீங்க குழம்பிதான் போயிருக்கீங்க. எப்பவுமே நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்களே. சரி ஓகே, உங்களுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்க. முருகன், ஒரு நிமிஷம், நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே, கட் பண்றேன். போன விக்ரமியும் மகாவியும் கண்டுபிடிக்க லாஸ்ட் ஒன் மந்த் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ ஒரு பக்கம் கோவில் சாமியார்னு சுத்திட்டு இருந்த, இன்னொரு பக்கம் நான் போலீஸ் ஸ்டேஷன் டிடெக்டிவ் ஆபீஸ்னு அலைஞ்சிட்டு இருந்தேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்த விக்ரம் இன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டு போயிருக்கான். நாம வீட்டுல இருந்தும் அவனை பார்க்காம விட்டுட்டோமே ஐசு. எப்படி நம்ம இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தோம்? எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு ஐசு. இதுல கில்ட்டி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நாம என்ன அவரை வேணும்னா மிஸ் பண்ணோம்? அவர் இப்படி திடீர்னு வருவார்னு நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அத்தையும் அவர் வந்த விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. இதுல நம்ம மேல எந்த தப்பும் இல்லைங்க. இங்க பாருங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இவ்வளவு நாள் விக்ரம் மாமாவை பத்தியும் மகாவை பத்தியும் சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்காம இருந்துச்சு. ஆனா இப்போ 1 வீக்கா அவங்கள நாம நேர்லயே பாத்துட்டோம். விக்ரம் மாமா வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு, எல்லாமே நல்லபடியா நடக்குங்க. இல்ல ஐசு, கடவுள் அவங்களை நம்ம கண்ணு முன்னாடி காட்டினாரு, நாம தான் மிஸ் பண்ணிட்டோம். பெருமாள் விக்ரம் இருக்கிற லொகேஷனை நமக்கு ஷேர் பண்ணான் தானே?
நாம லேட்டா போனதுனால தான மிஸ் பண்ணோம். இல்ல விஜய், எனக்கு என்னமோ உங்க அம்மா மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. நமக்கு பெருமாள் அனுப்பின லொகேஷனுக்கு நாம போய் சேரும் போது அங்க மாமா இல்ல, ஆனா அங்க அத்தை தானே இருந்தாங்க. நாம போறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இந்த லொகேஷனுக்கு கரெக்டா வந்தாங்க? நம்ம மாமாவை பத்தி அவங்க கிட்ட கேட்டப்ப கூட அவங்க பாக்கலன்னு தானே முதல்ல சொன்னாங்க. இங்க பாருங்க, எனக்கு என்னமோ அத்தை தான் விக்ரம் மாமாவை ஏதோ பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. ஆமா ஐசு, நீ சொன்ன மாதிரி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப அதை கன்ஃபார்மா சொல்ல முடியாதுல்ல. பெருமாள் கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கணும். கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஆமா, அந்த பெருமாள் இப்ப வரைக்கும் போனே எடுக்கல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட பெருமாளுக்கு கால் பண்ணேன், நாட் ரீச்சபிள் தான் வந்துச்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா? நாளைக்கு ஃப்ரைடே. இத கேக்குறதுக்காக தான் என்ன நீ வர சொன்னியா? உங்களுக்கு அவதான் நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா மாமா? தெரியலையே தானா? நாளைக்கு அம்மாவோட பிறந்த நாள். அட, ஆமால, March 29 அத்தையோட பர்த்டே ஆச்சே. இத நான் எப்படி மறந்தேன்? அதான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன்ல. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நாளைக்கு பெரியமாவோட பர்த்டேவா? குட், அவங்க பர்த்டேவா கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம். இன்னைக்கு நைட்டு 12 o'clock கேக் வெட்டி பட்டாசு எல்லாம் வெடிச்சு மாஸ் பண்ணிடலாம். ஏய், ஐயோ, அப்படி எல்லாம் பண்ணாத, பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க எது பண்ணாதா பிரச்சனை ஆகாது. வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை வர பர்த்டேவ இப்படி கூட கொண்டாடலனா எப்படி? லைஃப்ல 4 செவத்தை தவிர வேற எதையுமே பாக்காதவங்க பெரியம்மா. அவங்க பர்த்டேவ மறக்க முடியாததா பண்ணலனா எப்படி? எப்படி இருந்தாலும் என்னதான் எல்லாரும் திட்டு போறாங்க, அத நான் பாத்துக்கிறேன். சரி, பெரியமாவுக்கு என்ன பிடிக்கும்னு யாருக்காவது தெரியுமா? இது வரைக்கும் அவங்க அது பிடிக்கும் இது பிடிக்கும் எல்லாம் சொன்னது இல்ல. அவங்க சொல்ல மாட்டாங்க, நாம தான் கண்டுபிடிக்கணும் தானா? அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்காவது தெரியுமா? மாயா, அவங்களுக்கு நிறைய விஷயம் பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க. அதுல முக்கியமா குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து பெரிய ஸ்கிரீன்ல படம் பாக்கணும்னு அவங்களுக்கு பெரிய ஆசை இருக்கு. அவ்வளவுதானே? அதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். என்ன ஏற்பாடு பண்ணிடலாமா? அதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? அவங்க என்ன தியேட்டர் கட்டி அதுல படம் பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க? தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன்ல படம் பாக்கணும்னு தானே ஆசைப்பட்டாங்க? இது ஒரு சின்ன ஆசை தானே, அதையே நடக்காதுன்னு சொல்ற. ஐயோ, உனக்கு நம்ம வீட்டை பத்தி தெரியாத மாதிரியே கேக்குற. இங்க எப்படி பெரிய ஸ்கிரீன்ல போய் படம் பார்க்க முடியும்? விளையாட கூடதா? இங்க அனுமதி கிடைக்கல. ஆனா நீ சோனல் மேட்ச்ல விளையாடி ஜெயிக்கல. அந்த மாதிரிதான், வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. ஏதாவது பிரச்சனை வந்துற போது மாயா, ஏற்கனவே அப்பா கேக்க தட்டி விட்டுட்டாரு, அது உனக்கு ஞாபகம் இல்ல? அதெல்லாம் விடு, இப்போ பிரச்சனை வராம பண்ண பாப்போம். அப்படி வந்தா அந்த ப்ளேம நான் எடுத்துக்கிறேன். யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது, ட்ரஸ்ட் மீ. சினு, அதானா இன்னைக்கு நைட் 12 o'clock பெரியமாவோட பர்த்டே கேக்க கிராண்டா கட் பண்றோம். நீயும் சீனு ரெடியா இருங்க, நான் மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வரேன். செஞ்சிடலாம் மாமா, எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அதான் பிரச்சனை அவ பாத்துக்கிறேன்னு சொல்றாள்ல, அப்புறம் என்ன? இன்னொரு பிரச்சனையில அவ மாட்டினா அவளை பேக் பண்ணிருவாங்க மாமா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாத. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு இதோ அவளோட பர்த்டேன்னு நினைக்கிறேன், அதான் கேக் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான்.
அவ பர்த்டேக்கு அவளே கேக் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காளா? இது நல்லா இருக்கே. யாரும் வாங்கி கொடுக்கலனா அவளே வாங்கிதானே ஆகணும். அப்படி ஒரு பர்த்டே பார்ட்டி எதுக்கு பண்ணிக்கணும்? நம்ம தூக்கத்தை எதுக்கு கெடுக்கணும்? அவதான் ஏதோ கூறுகட்டத்தனமா பண்ணிட்டு இருக்க அண்ணா. உங்க ரெண்டு பேருக்கும் எங்க போச்சு புத்தி? ரெண்டு பேரும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கீங்க, உங்க புத்தி எங்க போச்சு? சேர்ற இடம் அப்படின்னா புத்தியும் தப்பாதான் போகும். எல்லாரும் திட்டி முடிச்சாச்சா? பர்த்டே எனக்கு இல்ல, பெரியம்மாவுக்கு. அவங்களுக்காக தான் இது எல்லாமே. மாயா, சூப்பர் மாயா, சும்மா சொல்ல கூடாது, கலக்கிட்டு போ. இங்க இருக்கிற யாருக்குமே இன்னைக்கு தங்கச்சியோட பிறந்த நாள்னே தெரியாது. பெரியம்மாவை சந்தோஷப்படுத்ததான் இந்த ஏற்பாடு. இது ஒண்ணு எங்களுக்கு பழக்கம் இல்ல. முதல் நாள் ராத்திரியே கேக் வெட்டுறதெல்லாம் நம்ம ஊர் பழக்கமே இல்லையே. இந்த பழக்கத்துக்கு இந்த உலகமே மாறி ரொம்ப காலம் ஆச்சு. இனிமே எல்லாருக்கும் கொண்டாடிடலாம். முதல்ல பெரியம்மாவுக்கு கொண்டாடிடலாம். வாங்க பெரியம்மா, வந்து கேக் கட் பண்ணுங்க. வாமா தங்கச்சி. வாங்க அத்த, வந்து கேக் கட் பண்ணுங்க. மா, உங்களுக்காக தாமா இந்த ஏற்பாடு. ஜானகி. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும் இங்க இப்படி எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டா எங்களுக்கு ஜாலியா இருக்கு. டெய்லி காலேஜ் முடிச்சிட்டு இங்க தான் வர போறோம். ஏய், இதுதான் கடைசி. இனிமே நீங்க மூணு பேரும் இங்க வரவே கூடாது. அப்பா, ஏன் மாமா? ஏன் அப்படி சொல்லுதிய? இவங்க ஆசைப்பட்டு கேக்குதாக, பசங்க வரட்டுமே. இல்ல சீதா, எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வரட்டும். இப்ப வந்தாங்கன்னா வேலையிலதான் ஆர்வம் இருக்கும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிடும்ல. ஆமா ஆமா, மாமா சொல்றதும் கரெக்ட் தான். முதல்ல படிப்பு, அப்புறம் தான் வேலையெல்லாம். செல்வி, மூணு பேருக்கும் ஃபர்ஸ்ட் பாயசம் கொடு, அது ஆறிட போகுது.
ஒழுங்கா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும், புரியுதா? சரிங்க சார். இந்தா நீ கிளம்பு, வண்டி அடியா. நிப்பாட்டியா வண்டி, ஓட்டி இறங்கியா? என்ன வண்டியை ஒரு மாதிரி ஓட்டிட்டு வர, என்ன பகல்லே குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறியா? ஐயோ சார், அவசரம் சார், பசங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க சார், நான் உடனே போகணும். முதல்ல காரை விட்டு இறங்கி வெளியே வாங்க. ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ் சார். சார் சார், நாங்க ராம் ஐபிஎஸோட சித்தி சித்தப்பா தான், கொஞ்சம் அவசரமா போகணும் சார். அதுக்காக பகல்லே குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவாப்பிலையா? ஐயோ சார், காரை விட்டு இறங்கி வாங்க. ஐயோ சார், சொன்னா கேளுங்க, எங்க பிள்ளைங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு சார். சார் முதல்ல கீழே இறங்குங்க சார், சொன்னா கேளுங்க சார். சார் இறங்க சார், இறங்க இறங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை, ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க ரெண்டு பேருக்கும் எரியுதா? ஆமா, எனக்கு மட்டும் தான் தொண்டை எரியுதுன்னு நினைச்சேன். அறியலே. பொடிக்கலனா விட்டுருங்க. குடிக்காதீங்க. என்னமோ மாதிரினா, என்ன பண்ணுது? லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஆமா, எனக்கும் தலை சுத்துது, வயிறு வர வலிக்குது, என்னமோ பண்ணுது. என்ன சொல்றாங்க? ஏய் சும்மா விளையாடாதீ, சும்மா பயமுறுத்த தானே காமெடி பண்ணுதிய? இல்ல இல்ல, உண்மையாவே ஏதோ பண்ணுது. ஏய் அஞ்சலி, என்னாச்சு, என்ன பண்ணுதுமா? தலைலாம் ஒரு மாதிரி சுத்துது. நீங்க எல்லாரும் மங்களா தெரியறீங்க, ஒரு மாதிரி இருக்கு, நீங்க யாருமே தெரிய மாட்டேங்கிறீங்க. ஐயோ பசங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது. பாயாசம் சாப்பிட்டாங்க சார். ஐயோ என்னது, சாப்பிட்டு மூக்குல ரத்தம் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க சார். ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஐயோ, பாயசம் சாப்பிட்டு மூக்குல ரத்தம் வந்ததா? அது எப்படி வரும்? அதுல என்ன கலந்திருந்தது? ஆமா, என்ன இருந்துச்சு அதுல? மூணு பேரும் பாயசம் சாப்பிட்டாங்க, உடனே அப்படி ஆயிடுச்சு. எதனால அப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. மீதம் பாயசம் இருந்தா விஷம் கலந்தது தெரிஞ்சிடும், என்ன பண்ணலாம்?
என்ன கலந்திருந்தது? ஆமா, என்ன கலந்து நீங்க அந்த அளவுக்கு ஆயிருக்குண்ணா? பல்லி ஏதாவது விழுந்துச்சா? பாயசத்துல பல்லி ஏதாவது விழுந்துதா? பல்லி விழுந்துருச்சா? என்ன கலந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார், ஒரு நிமிஷம், பில் போடாம போறீங்க? பில் எதுவும் போட மாட்டோம் மேடம். இது எங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கான யூனிஃபார்ம், எப்பவும் இங்க ஃப்ரீயா கொடுக்கிறது தான். இல்ல மேடம், பில் போட்டு கண்டிப்பா கணக்கு காமிக்கணும். பில் போடாம கொடுக்க முடியாது மேடம். இது பழக்கமா கொடுக்கிறது தான், இதுக்கு பில் எல்லாம் போட மாட்டோம். மதி சார், இந்த மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் பில் இருக்குல்ல, அப்போ வெளில போறதுக்கும் நாம பில் போடணும்ல. ஏற்கனவே கணக்குல நிறைய குளறுபடி இருக்கு சார். இதுல நாம பில் போடாம குத்தா அப்புறம் வாங்கின மெட்டீரியல்ஸ்க்கு நீங்க எப்படி டாலி பண்ணுவீங்க? சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. பில் போடாம மெட்டீரியல்ஸ் எதுவும் தர முடியாது. நீங்க ராமச்சந்திரன் சார் இருக்கும் போது வந்து வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம், நாங்க வரோம். பாப்பா போலாம். வரேன் மேடம். மதி சார், இந்த பார்சல் எல்லாத்தையும் எத்தனை வாங்க. சரி மேடம். எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வச்சிருங்க. அடடே, வாங்க 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 தம்பி. ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுக்க வந்தீங்களா? ஆமா. ஆல்ரெடி பேக் பண்ணி பண்டில் போட்டு ரெடியா இருக்குமே. இல்ல தம்பி, அப்பா வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கோ. என்னாச்சுனா? கூட வாங்க. இனிமே எது கொடுத்தாலும் பில் போட சொல்லிருக்காங்க. நோ, மறந்துடாத சார். அந்த பண்டில் எங்க? அதோ அங்க இருக்கு சார். எத்தனை போய் அவங்க வண்டியில போடுங்க. இல்ல சார், மேடம் பில் போடாம எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க. மேடமா, உங்களுக்கு புரிஞ்சதுல வேற எதுனா என்கிட்ட கேளுங்க. ஓ, அவங்க சொன்னா செய்வீங்க, நான் சொன்னா செய்ய மாட்டீங்க. அது ஆஹா. சரிங்க சார். ஏய் அக்கா, இங்க வா. ஏயா, இந்த ஏய் பொய்னு சொல்ற வேலையில ஏன்ட்ட வேணாம். நான் ஊட்டு வேலைக்காரியா? ஓ, அப்படி வர்றீங்களா நீங்க? சரிங்க, சாரிங்க மேடம். ஆமா, நீங்க இங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க மேடம்? ஏங்க மரியாதை தானே மேடம் கேக்குறேன், சொல்லுங்க மேடம். அக்கவுண்டன்ட். அக்கவுண்டன்ட்னா என்ன மேடம்? கணக்கு பாக்குற வேலை தானே? அப்ப நீங்க கணக்கு மட்டும் தானே மேடம் பாக்கணும் இல்லையா? அது இல்லாம தேவையில்லாத விஷயத்துக்கு தலையிடுறீங்க, அது தப்பு தானே மேடம்? நான் முறைகிறேன். இந்த கடைக்கும் ஒரு சில நடைமுறை இருக்கு, அத்த மாத்திர அதிகாரம் உனக்கு கிடையாது, புரியுதா? தம்பி, ஐயா வந்ததுக்கு அப்புறம் கூட எடுத்துட்டு போறோம், எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு? சும்மா இருக்கா? இந்த பொண்ணுக்கு ஒண்ணு தெரியாது, இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு. நீங்க வாங்க பண்டில் தூக்க. தம்பி, எங்களுக்காக நீங்க எதுக்கு கெட்ட பேர் வாங்கணும்? அந்த பொண்ணு அதோட வேலை தானே செய்யுது. கணக்குல காமிக்காம பொருள் எடுத்துட்டு போறது தப்பு தானே? இத்தனை வருஷமா இல்லாத கணக்கு இப்ப எங்கக்கா வந்துச்சு? கணக்குனா முன்ன பின்ன இருக்கதான் செய்யும், அதுக்குன்னு வழக்கத்தை மாத்திக்க முடியுமா? குழந்தைங்க படிப்பு கோசர கேக்குறீங்க, நீங்க எத்துன்னு போங்க, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்க, ஏத்துக்கிட்டு வாங்க. சரிங்க சார், லிப்ட்ல போடுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கல்யாண விஷயமா ஏதாவது பேச வந்திருக்கீங்களா? இந்த கல்யாணம் நடக்க வேணாம். ஏதாவது காரணம் சொல்லி இதை நிறுத்திடுங்க.
என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்கிறது ரெண்டு குடும்பத்துக்குமே நல்லது இல்ல. இந்த ஏரியாவுக்கு இவளுக்கு கல்யாணம்ங்கறது தெரியும், இப்ப வந்து இப்படி சொல்றீங்க. எதை வச்சு நல்லது இல்லைன்னு சொல்றீங்க? இத பாருமா, உன் அண்ணன் செத்துட்டார், அதுக்கு பிராயச்சித்தம் செய்யறதா சொல்லிக்கின்னு என் அண்ணன் இந்த கல்யாணத்தை பண்ண வந்துட்டார். ஆனா அவர் அவசரத்துல ஜாதகம் எதுவுமே பாக்கல. அம்மா இல்லாத புள்ளிங்க, நானும் இதெல்லாம் பார்க்காம இருந்துட முடியுமா? அதான் நான் கூப்பிட்டு ஜாதகம் பார்த்தேன். என்ன சொன்னாங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் ஜாதக பொருத்தம் இல்லையா? ரெண்டு பேரும் ஒன்னா சேரவே கூடாதா? நான் இதை அண்ணனாண்ட பச்சி பச்சி சொல்லிட்டேன், அவரு குத்த வார்த்தையை மீற மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. நீங்களாவது நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் கேளுங்க. இப்படி திடீர்னு வந்து சொல்றீங்களே, நாங்களா வந்து உங்களாண்ட சம்பந்தம் பேசணும்? நீங்களாதான வந்து பேசுனீங்க. இப்படி எல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நாங்க ஆரம்பத்திலே வானான்னு சொன்னோம். அப்பாவும் பையனும் திரும்ப திரும்ப வந்து பேசினதுனாலதான் என் பொண்ணு மனசு மாதிரி இதுக்கு ஒத்துக்கிட்டா. இப்ப நீங்க இப்படி சொன்னா எப்படி? ஏமா, இப்ப இவ்ளோ பேசுறீங்க, பொண்ணை பெத்தவங்க நீங்க, நீங்களாவது ஜாதகம் பாத்துருக்கணும்ல. நாங்க இருந்த குழப்பத்துல அதை பத்தி யோசிக்கவே இல்ல. ஏற்கனவே என் பொண்ணுக்கு பேசின கல்யாணம் நடக்கல, இப்ப திரும்பவும் கல்யாணம் நின்னா என் பொண்ண யாருங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அவ வாழ்க்கை என்னவும் நீங்க கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க உங்க பொண்ணு வாழ்க்கைக்காக கவலைப்படுறீங்க, நான் என் மருமகன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுறேன். இந்த காலத்திலும் அங்க ஜாதகத்துல இவ்ளோ சீரியஸா எத்தனை இருப்பீங்க? என்னமா பேசுற நீ? கண்மணி கழுத்துல ராகவன் தாலி கட்டினா அவன் உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் சொல்றாரு. உங்க பொண்ணு வாழ்க்கைக்காக நான் என்ன என் மருமகன் உயிரில ரிஸ்க் எடுக்க முடியுமா? இங்க பாருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஜாதகத்துல சொல்றதெல்லாம் அப்படியே ஒண்ணெல்லாம் நடக்க போறது இல்ல. கண்டிப்பா உங்க ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க. ஐய, என்னமா நீ? நீங்க என்னமோ எனக்கு விரோதக்காரங்க மாதிரியோ இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிற மாதிரியில பேசுற? ஏமா, உங்க பொண்ண கட்டிக்க இருந்தவ உங்க கண்ணு முன்னாடியே செத்து போல. ஏன்னா அவ ஜாதகம் அப்படி. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமோ செத்தா பரவாயில்லன்னு அப்படியே போ சொல்றீங்களா? ஜெய்சன், இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் அப்படிலாம் பேசணும்னு நினைச்சு நீங்க வரவே இல்லம்மா. ஆனா இருக்கிறது எடுத்து சொன்னாதானே உங்களுக்கும் புரியும். நீங்க உங்க சூழ்நிலையதான் பாக்குறீங்க, எங்க நிலைமை என்னன்னு யோசிக்கவே மாட்டீங்க. தயவு செஞ்சு எத்தையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க. இல்ல இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும்னு நீங்க புடிவாதமா நடத்தி அமிச்சு நாளைக்கு என் மருமவனுக்கு ஏதாவது ஆகி இந்த பொண்ணு ஒரே அடியா வாழா வெட்டியா உங்க வீட்டுக்கே வந்துட்டா அப்ப பரவாயில்லையா? ஏங்க, இன்னொரு தடவை அந்த மாதிரி பேசாதீங்க. மா அழாதமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.